வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, காதலியை ஏமாற்றிய காதலனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கலையூரை சேர்ந்தவர் சுகுமாரன். அவர் வந்து 37 வயது. இப்போ அவர் வந்து ஐடி நிறுவனத்தில் சென்னையில் வேலை பார்த்து வந்து கொண்டிருந்தார். அவர் வந்து அதே பகுதியை சார்ந்த செஞ்சியை அடுத்த ஒட்டம்பட்டு கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணிடம் வந்து காதலிப்பதாக பழகி வந்தார். கடந்த 2012 முதலே இருவரும் காதலித்து வந்ததாக தெரிய வருகிறது. அப்போ இந்த சுகுமாரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தனிமையில் பழகி வந்துள்ளார். பின்னிட்டு இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் இந்த சுகுமாரை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சுகுமாரனிடம் கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார். உடனே இது சம்பந்தமாக அந்த பெண் சுகுமாரன் வீட்டிற்கு நேரடியாக சென்று நியாயம் கேட்டுள்ளார். அப்போது அங்கே வீட்டில் இருந்த சுகுமாரன் மற்றும் அவருடைய தாய் தந்தை ஆகியோர்கள் இந்த பெண்ணை வந்து தாக்கியதாக தெரிய வருகிறது. தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிய வருகிறது. இது சம்பந்தமான புகாரை வந்து அந்த பெண்மணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் தாக்கல் செய்கிறார். அதன் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு வந்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையெல்லாம் முடிந்த பிறகு தற்போது தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அப்போ அந்த தீர்ப்பில் வந்து நீதிபதி அவர்கள் தெரிவித்தது வந்து இந்த சுகுமாரன் என்பவருக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வந்து அதாவது 500,000 ரூபாயை மாநில அதாவது தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். மேலும் அந்த சுகுமாரனை வந்து திருச்சி மத்திய சிறையில் வந்து அடைக்கிறார்கள். இப்படியான வழக்கு வந்து இந்த விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த காணொலியை நாம் பதிவு செய்கிறோம் என்றால், பொதுவாக இன்றைக்கு வந்து இளைஞர்களிடையே காதல் வயப்படுவது வந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு குற்றச்செயல்களும் இதன் பின்னணியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. என்ன காரணம்னா, பல்வேறு நபர்கள் வந்து காதலித்து விட்டு அவரை வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து பல்வேறு நபர்கள் தற்கொலையில் முடிவை அபாயகரமாக எடுத்து விடுகிறார்கள். மேலும் இது போன்ற குற்றச்செயல்கள் நடப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து விழிப்புணர்வோடு இருந்து அவர்களுக்கு தான் சட்டம் உதவி செய்வதாக இருக்கிறது. ஏன்னா சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கருத்து நிலவுவதால், இது போன்ற சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. பொதுவாக அவரவர்களும் அவரவருக்கான உரிமையை மீட்டு கொள்ள வேண்டும். அவரவரின் உரிமையை அவரவர் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக சட்டத்தின் துணையை நாடலாம். நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்கின்ற சூழலே உடனடியாக நீங்கள் அதற்குண்டான சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே இளைஞர்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள், சட்டம் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.